அமெரிக்க நிறுவனம் மார்டனா தயாரித்த கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியின் செயல்திறன் தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் வெற்றி பெற்றுள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அமெரிக்காவின் உயிரி தொழில்நுட்பவியல் நிறுவனமான மார்டனாவும் கொரோனா நோய் தொற்றுக்கான தடுப்பூசி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டது அந்நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் தயாரித்த மார்னா ஒன் டூ செவன் த்ரீ என்கின்ற தடுப்பூசி மனிதர்களுக்கு போடப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது முதல் இரண்டு கட்ட பரிசோதனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்த சூழலில் தடுப்பூசியானது முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட அமெரிக்கர்களுக்கு போடப்பட்டு மூன்றாம் கட்ட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த பரிசோதனைகளின் இடைக்கால ஆய்வு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது பரிசோதனை முடிவுகள் குறித்து மாடனா விஞ்ஞானிகள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதனிடையே அமெரிக்காவின் இந்த புதிய சாதனைக்கு அந்நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஜோபிடன் பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்